ஜான் கார்பெண்டர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன கிறிஸ்டியன் அப்படிங்கிற த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாரர் திரைப்படம்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் பேயெல்லாம் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு சீனும் கண்டிப்பாக பதட்டத்திலேயே வச்சுருக்கோம். இந்த படம் ஒரு ரெட் ரோஸ் டைப்பான படம். இந்த ரெட் ரோஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு டேஞ்சரான மூவியை தான் ரெட் ரோஸ் மூவின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு மாதிரியாக வித்தியாசமாக தான் இருக்கும். சிவப்பு கலரை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிறிஸ்டியன் இந்த படம் வந்து 1883 ரிலீஸ் ஆச்சு. பழைய படம் தானே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. இந்த படத்தை இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். இந்த படம் வந்ததுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு மலையாளம்னு நிறைய படம் இதே போல் பார்த்துருப்போம். நம்ம ஆளுங்க சுட்டு எடுத்தது தான். கிறிஸ்டியன் படத்தோட கதை என்னென்னா, ஒரு பேய் பிடிச்ச ஒரு ரெட் கலர் கார். அந்த காரை கண்டுபிடிச்ச நாளில் இருந்து அந்த கம்பெனிக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு ரத்த காவு வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும். அடிபட்டு வெட்டுப்பட்டுன்னு இப்படி ஏதாச்சும் ஒன்று ரத்தம் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காரை வச்சுருந்தா ராசியே இல்லை அப்படின்னு அந்த காரை கிட்டத்தட்ட பழைய இரும்பு கடையில் போடுற மாதிரி வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. அதிலிருந்து தான் அடுத்த அதிரடி ஆரம்பிக்குது. அடுத்து ஒரு ரொம்ப சாதுவான பையனை காமிப்பாங்க. அவன் ரொம்ப சாதுவாக கோழையாக இருக்கிறதுனால எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப கடுப்பாகி வாழ்க்கையோட விரக்திக்கே போயிடுவான். அவனுக்கு இந்த சிவப்பு கலர் கார் கிடைக்கிது. அந்த கார் கிடைத்த உடனே அம்பியில் இருந்து அன்னியன் மாதிரி ஒரு மாற்றம் வரும். அந்த பையனுக்கு பயங்கர வித்தியாசமான வீரம் கோபம் எல்லாமே கலந்து வர ஆரம்பிக்கும். அப்படி என்ன தான் அந்த காரில் இருக்குது, எதனால் இப்படி ஆகுது, இந்த பையனையும் அந்த காரையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கடைசியில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. முழு கதையையும் நான் சொல்ல மாட்டேன். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள்.